தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஐயா கல்கி அவர்களின் ஒரு கதையினை பார்க்கலாம். இக்கதை ஐயா அவர்களின் நகைச்சுவை நடைக்கு ஒரு உதாரணம். கதையின் பெயர் சிரஞ்சீவி கதை. இந்த கதையின் நாயகன் ஸ்ரீமான் மார்கண்ட முதலியார். அவர் செய்த முதல் அன்று கடைசி தப்பிதம் அன்று பத்திரிகையை பார்த்தது. அதுவும் கூட அவராக பார்க்கவில்லை. டிராம் வண்டியில் வந்து கொண்டிருந்த போது பக்கத்தில் இருந்த மனிதர் பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தார். அதில் அந்த முதல் பக்கத்தில் கட்டம் கட்டி எழுதப்பட்டிருந்த சிரஞ்சீவி கதை என்ற வார்த்தை முதலியாரை மிகவும் பாதித்தது. பத்திரிகையில் வந்திருந்த கதை கூட ஒரு சிரஞ்சீவி கதைதான். ஏனென்றால் அந்த கதையின் ஆசிரியர் தினமும் தான் சந்திக்கும் ஒருவரிடமாவது, நான் எழுதிய அமிர்தபானம் கதையை வாசித்தாயா என்று கேட்ட வண்ணமே இருப்பார். எனவே அந்த ஆசிரியர் உயிருடன் இருக்கும் வரை அந்த கதை சாகாது. நம்ம கதையோட நாயகன் சிரஞ்சீவி அப்படின்ற வார்த்தையால ஈர்க்கப்படுறாரு. மனிதன் சிரஞ்சீவியா இருக்கிறது சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்லை? சிரஞ்சீவியா இருக்க முடியலனா கூட 100 வயசு வரைக்குமாவது வாழலாம் இல்லையா அப்படின்னு அவருக்குள்ள பல கேள்விகள் ஓடுது. அதுல மேற்கொண்டு மனிதன் சாக வேண்டுமா அப்படிங்கிற புஸ்தகத்தோட ஆசிரியராகிய பான் டிண்டார்மஸ் அவர் கூட என்ன சொல்லியிருக்காரு, இப்படியெல்லாம் யோசிக்கிறாரு. இந்த ஸ்ரீமன் மார்கண்டேயன் ஐயாவுக்கு இன்னைக்கு தான் 50 வயசு முடியுது. மறுநாள் விடிந்தால் 51வது வயது பிறக்கப் போகிறது. அவருடைய மனைவி எப்பயோ இறந்துட்டாங்க. அவருடைய ஒரே மகளுக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு சென்றாச்சு. ஆகவே முதலியார் இப்போ தனிக்கட்டை தான். அவர் மாடியில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துகிட்டு தங்கிக்கிறாரு. பக்கத்து வீட்டில் இருக்க தன் தங்கச்சி வீட்டோட போய் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுக்கிறாரு. தங்கச்சிக்கு இவர் மேலே அளவுக்கு அதிகமான பிரியம். அதை விட பேங்க்கில் இருக்கிற இவரோட பணத்து மேலே மிக அதிக பிரியமாக இருக்கிறாங்க. அதனால் இவர் அங்கே சாப்பிட்றது அந்த குடும்பத்துக்கும் ஒரு விதத்தில் சௌகரியமாகவே இருக்குது. இப்போ மார்கண்டேய முதலியார் வீட்டுக்கு வராரு. சாய்வு நாற்காலியில் அமர்ந்துட்டு தான் வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. 50 வயசெல்லாம் ஒரு வயசா? மனுஷனுடைய பூரண ஆயுள்ல பாதிதான். நியாயமாக பார்த்தா இன்னும் 50 வருஷம் இருக்கலாம். 50 வருஷம் இல்லாட்டியும் 40 வருஷமாவது இருக்கலாம். அதுக்கு தக்கப்படி நம்மளோட வாழ்க்கையை செப்பனிட்டு அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. மேற்கொண்டு யோசிக்கிறாரு, சோம்பேறித்தனம் என்றைக்குமே உதவாது. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தேக பயிற்சிகள்லாம் ஆரம்பித்து இடையில இடையில நிறுத்தியாச்சு. இனிமே நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ இன்னும் யோசிக்கிறாரு, நாளைக்கு முதல்ல தொடர்ச்சியாக நம்ம வந்து தேக பயிற்சி எல்லாம் செய்யணும். சீமையில் வெள்ளக்காரங்கள்லாம் 50 வயசுக்கு மேலே கல்யாணம் கட்டிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ அவரை அறியாமல் அவருக்கு ஒரு புன்னகை வருது. மேற்கொண்டு அவருக்கு கீழே வாசப்புறத்தில் இருக்கிற நர்ஸ் தௌமணி அம்மாளோட ஞாபகமும் வருது. தான் குறுக்க நெடுக்க நடக்கிறப்போ நவமணி அம்மாள் தன்னை பார்த்து ஒரு புன்முறுவல் பூக்கிறது அவருடைய மனக்கண்களில் வந்து போகுது. இன்னும் நினைக்கிறாரு, நான் ஏன் இப்படி ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழணும்? கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக ஏன் வாழக்கூடாது அப்படின்னு சில சமயம் நினச்சிப்பார். ஆனால் இப்படியும் வேறு எண்ணம் வரும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சிரிக்க மாட்டாங்களா, 50 வயசுக்கு மேலே கல்யாணம். அதுலேயும் இன்னும் சிலரை போல தேக நிலைமையாவது சரியாக இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. தலை நரைச்சி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளாக தொந்தி வேற நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துட்டுருக்கு. தள்ளாமை அதிகமாக இருக்குது. மாடிப்படி 1 தடவைக்கு 2 தடவையாக ஏறுனா மூச்சு வாங்குது. இந்த லட்சணத்தில் கல்யாணமா அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே சலிச்சுக்கிறாரு. இப்படி பல எண்ணங்களால் பல காலமாக யோசிச்சுட்டே வந்த அவர் இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கிறாரு. அதாவது 1 மாதம் ஒழுங்கான வாழ்க்கை நடத்துவது, அதற்கு பிறகு தேக நிலைமைக்கு தகுந்தபடி யோசிச்சு முடிவு செய்வது அப்படிங்கிறது தான். இந்த தீர்மானத்துக்கு வந்ததும் அவர் சட்டுன்னு எந்திரிச்சு நிமிந்து உட்காந்து ஒழுங்கான வாழ்க்கைக்குரிய திட்டங்களை ஒரு காகிதத்தில் எழுத தொடங்குறாரு. அதில் முதல் பாயிண்ட் ஆகார நியமம். விட்டமின் ஏ, பி, சி, டிஇ. கீரை ரொம்ப முக்கியம். டொமேட்டோ பச்சையாக, ராத்திரி கோதுமை ரொட்டி. 2வது தொட்டி ஸ்நானம், தினமும் 30 மணிக்கு குறையாமல். 3வது யோகாசனம், பத்மாசனம், சிரசாசனம், சர்வாங்காசனம், பிராணயாமம், பூரகம் 8, கும்பகம் 6, ரேசகம் 10. தேகாபியாசம், 10 தண்டால்,
15 பஸ்கி, வாரத்திற்கு 2 தண்டாலும் 3 பஸ்கியும் அதிகமாக்கலாம். மாலையில் கடற்கரை காற்று மிக மிக அவசியம். மருந்து மகரத்வஜம் சியவனப்ராசம். நம் கதையின் நாயகர் புத்தகம் படித்து வீணாக கண்ணை கெடுத்து கொள்கிற ரகமில்லை. இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தை பற்றி மட்டும் அவருடைய பழைய அலமாரியில் சுமார் 100 புத்தகங்களும் தேகத்தை பற்றி இருக்கும். இயற்கை வைத்தியம் சம்பந்தமாக டாக்டர் கூன் எனும் ஜெர்மானியர் புத்தகம் முதல் புதுக்கோட்டை லக்ஷ்மண சர்மா புத்தகம் வரையில் அவர் அலமாரியில் இருந்தன. மருந்து வைத்தியம் சம்பந்தமாக மணிசங்கர் கோவிந்த்ஜியின் புத்தகம் முதல் வேங்கட ரமணா டிஸ்பென்சரி மருந்து கேட்லாக் வரையிலும் அவர் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். இன்னும் எத்தனையோ மனோ சிகிச்சை முறைகள், யோகாசனங்கள், ஹிப்னாடிசவத்தைகள் ஆகியவற்றை பற்றிய புத்தகங்களும் கூட அவரிடம் இருந்தன. முதலியாருக்கு 30வது வயதிலேயே இந்த மாதிரி ஒரு பிரமை ஏற்பட்டது. அப்போதிருந்து ஏதாவது ஒரு புதிய புத்தகம், ஒரு புதிய சிகிச்சை முறையை பற்றி தனக்கு தெரிய வந்ததும் அதை உடனே அனுஷ்டிக்க தொடங்குவார். ஆனால் எல்லாம் 4-5 நாளைக்கு தான். பிறகு ஏதாவது இடையூறு வரும், அசிரத்தை ஏற்பட்டுவிடும். இவ்வாறு வருஷத்திற்கு 4-5 தடவை அவர் ஒழுங்குபட்ட வாழ்வு ஆரம்பித்து சில தினங்களில் விட்டுவிடுவது வழக்கம். இந்த தடவை அப்படி செய்வதில்லை என்று அவர் உறுதி பூண்டார். இன்றுடன் 50 வயது பூர்த்தியாகிறது. அதாவது ஒரு மனிதனின் ஆயுளில் சரிபாதிதான். நாளைய தினம் 51வது வயது பிறக்கிறது. வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி அமைத்து கொண்டால் இன்னும் 50 வருஷம் உயிர் வாழலாம். நாளை முதல் எல்லாம் சரியாக நடத்தி வர வேண்டும். அப்போது முதலியாருக்கு ஓர் அருமையான யோசனை தோன்றிற்று. நாளை முதல் ஏன், இன்றே ஏன் ஆரம்பிக்கக்கூடாது? நல்ல தீர்மானத்தை ஏன் தள்ளி போட வேண்டும்? பேஷ், அதுதான் சரி என்று தன்னைத்தானே பாராட்டிக் கொண்டார். உடனே நாற்காலியிலிருந்து கீழே இறங்கி தரையில் உட்கார்ந்தார். பத்மாசனம் போடுவதற்காக கால்களை மடக்க முயன்றார். அதற்கு ஓர் இடையூறு ஏற்பட்டது. அப்படியா செய்தி? தம்பி, பொறு பொறு, இன்னும் 10 நாள்ல உன்னை இருந்த இடம் தெரியாம செஞ்சிடறேன் பாரு என்றார். அவர் தனது தொப்பையை பார்த்து சொன்னது இது. கால்களை மடக்கி பத்மாசனம் போட இடையூறாக இருந்தது அவருடைய தொந்திதான். பிறகு எழுந்திருத்து சுவரோரம் சென்று சிரசாசனம் போட முயன்றார். தலையை கீழே வைத்து வெகு பிரயாசையுடன் கால்களை மேலே தூக்கி சுவர் மீது நிறுத்தினார். அந்த 1 நிமிஷம் கால்களை சுவரண்டையிலிருந்து நகர்த்தி பக்க ஆதாரமின்றி நிற்க முயன்றார். துபுக்கடீர் என்று கீழே விழுந்தார். முதுகில் பலீர் என்று அடிப்பட்டது. அப்பாடி அம்மாடி, சிரசாசனம் என்றால் லேசில்லையே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. மேலும் தோணுது, இன்னைக்கு இவ்வளோ போதும், இப்போ என்ன செய்யலான்னு யோசிக்கிறாரு. மணியை பார்க்குறாரு, 6:10 இருக்கு. சரி, கடற்கரைக்கு போய் உழவிட்டு வரலாம். இதில் ஆசனம் போடுவதில் உள்ள கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை. இப்படி தீர்மானித்து மேல் துண்டை எடுத்து போட்டு கொண்டு கிளம்பினார். நமது கதாநாயகனுக்கு தமது தேகத்திற்கு புத்துயிர் அளிப்பதற்கு ஆர்வம் வந்தது போலவே இந்திய தேசத்திற்கு புத்துயிர் அளிக்க ஒரு பெரிய இயக்கம் செயல்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு உப்பு சத்தியாகிரகம் என்று பெயரிட்டிருந்தார்கள். அதை ஆரம்பித்த மகா புருஷரை 1 வாரத்திற்கு முன்புதான் கைது செய்திருந்தார்கள். சென்ற 2-3 தினங்களாக சென்னையிலும் அந்த இயக்கத்தின் எதிரொலி கேட்டுக்கொண்டே இருந்தது. முந்தானால் ஒரு நிகழ்வு நடந்திருந்தது. திருவல்லிக்கேணி கடற்கரையில் காந்திக்குள்ள அணிந்த காங்கிரஸ் தொண்டர்கள் 10 பேர் 4 அடுப்பு மூட்டி 4 குடத்தில் கடல் நீரை கொண்டு வந்து அடுப்பு மீது வைத்து காய்ச்சினார்கள். இதை வேடிக்கை பார்க்க 100 பேர் கூடினார்கள். குடங்களின் அடியில் அழுக்கும் குப்பையுமாக கண்ணங்கரையில் என்று கொஞ்சம் உப்பு தங்கியது. அதை தொண்டர்கள் அங்கே கூடியிருந்தவர்களுக்கு விநியோகித்தார்கள். அவர்கள் அதை ருசி பார்த்துவிட்டு குடலை பிடுங்கிக் கொண்டு வந்த வாந்தியை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டு வீடு நோக்கி விரைந்து சென்றார்கள். தொண்டர்களோ ஜெய பேரிகை கொட்டடா என்று பாடிக்கொண்டு குதூகலத்துடன் விடுதிக்கு சென்றார்கள். அன்றிரவு கவர்மெண்ட் ஹவுஸில் ஒரு அந்தரங்க கூட்டம் நடந்தது. கவர்னர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஜெனரல் போலீஸ் கமிஷனர், லா மெம்பர், ஹோம் மெம்பர் இவர்கள் கூடி ஆலோசித்தார்கள். முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்று இந்த இயக்கத்தை பற்றி கூறிக்கொண்டார்கள். நாம் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தால் எல்லாம் அடங்கிவிடும் என்று முடிவு செய்தார்கள். பின்பு நேற்று சாயங்காலமும் 50 காந்திக்குள்ளா தொண்டர்கள் பஜனை பாடி கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அதே மாதிரி உப்பு காய்ச்சினார்கள்.
ஆனால் இன்று 100 பேர் அல்ல, 10,000 ஜனங்கள் கூடியிருந்தார்கள். அவர்களும் மாதிரிக்காக கொஞ்சம் உப்பு வாங்கிக் கொள்வதற்காக போட்டியிட்ட போது பெரிய ரகலையாகிவிட்டது. ராத்திரி கவர்மெண்ட் ஹவுஸில் மறுபடியும் அந்தரங்க கூட்டம் நடந்தது. மேலும் சென்னை பத்திரிகை ஒன்று சென்னையில் பிரிட்டிஷ் ராஜ்யம் நடக்கிறதா இல்லையா என்று ஒரு கேள்வியை தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருந்தது. எனவே மறுநாள் தக்க நடவடிக்கை எடுத்துக்கொள்வதற்கு போலீஸ் இலாகாவிற்கு சர்வாதிகாரம் அளிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தின் முடிவும் விஷயமும் சென்னை வாசிகளுக்கு எப்படி தெரியும்? அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் 2 நாளாக காங்கிரஸ் தொண்டர்கள் உப்பு காய்ச்சுகிறார்கள். அவர்களை போலீசார் ஒன்றுமே செய்யவில்லை என்பதுதான். ஆகவே அன்று சாயங்காலம் சென்னை வாசிகளில் 3/4 பேர் கடற்கரையில் வந்து கூடிவிட்டார்கள். வடக்கே இரும்பு பாலத்திலிருந்து தெற்கே குயின் மேரிஸ் காலேஜ் வரையில், கிழக்கே ஜலக்கரையிலிருந்து மேற்கே கோயம்புத்தூர் கிருஷ்ணையர் ஹோட்டல் வரையில் ஒரே ஜனக்கூட்டம். போலீஸ்காரர்கள் நடமாட்டம் தென்பட்டும் கூட்டம் கலையவில்லை. அன்று உப்பு காய்ச்சப்படவில்லை. தொண்டர்கள் கடற்கரைக்கு வரவே இல்லை. ஏனெனில் அவர்கள் விடுதியில் இருந்து கிளம்பும் போதே கைது செய்யப்பட்டு விட்டனர். இந்த விவரம் ஜனங்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒருவரை ஒருவர் என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் பதில் மட்டும் கிடைக்கவில்லை. இப்போது ஸ்ரீமான் மார்கண்ட முதலியார் கடற்கரைக்கு வந்து கொண்டிருந்தவர். இந்த கூட்டத்தில் அகப்பட்டு கொண்டார். அநேகம் பேரே அவர் என்ன விஷயம், எதற்காக கூட்டம் என்று கேட்டார். காங்கிரஸ் கலாட்டா என்றார்கள். சிலர் காந்தி குல்லாக்காரர்கள் உப்பு காய்ச்சுகிறார்கள் என்றார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்திற்கு என்ன காரணம் என்பதற்கு மட்டும் யாரும் திருப்திகரமான பதில் சொல்லவில்லை. நேரத்தில் போலீஸ் படை கடற்கரையில் 6வது தடவையாக ரோந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது போலீஸ் படையின் மத்தியில் ஒரு கல் விழுந்தது. பின் 2வது கல், பின் 3வது கல். அடுத்த கணத்தில் போலீஸ் படை நின்றது. ஷூட் என்று உத்தரவு பிறப்பித்தது. அந்த போலீஸ்காரர்களின் துப்பாக்கியிலிருந்து எந்த கணத்தில் குண்டுகள் கிளம்பினவோ அதே கணத்தில் ஓர் இம்மியும் வித்தியாசமில்லாமல் மார்கண்ட முதலியார் கூட்டத்தை விலக்கி தள்ளிக்கொண்டு தலையை வெளியே நீட்டினார். கணம் தாமதிக்காமல் அவருடைய கண்களுக்கெதிரில் 1000 மின்னல்களின் பிரகாசம் தோன்றிற்று. அவருடைய காதில் 1000 இடிகள் சேர்ந்தால் போல் இடிக்கும் சப்தம் கேட்டது. அடுத்த கணத்தில் அவர் சுருண்டு கீழே விழுந்தார். அன்று இரவு துப்பாக்கி பிரயோகத்தினால் காயமடைந்தவர்களையும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் சென்று பரிசோதித்து பார்த்தபோது முதலியாருடைய ஜீவன் 1 வினாடி கூட தாமதிக்காமல் குண்டுபட்டதும் உடலை விட்டு சென்றிருக்க வேண்டும் என்று தெரிய வந்தது. இப்போ ஒரு வார சத்தியாகிரக கூட்டமெல்லாம் கூட அடங்கிருச்சு. ஆனால் கடற்கரையில் குண்டடிப்பட்டு இறந்த ஒரு பாவமும் அறியாத நிரபராதிகளுக்கு ஏதாவது செய்ய வேணும் அப்படின்னு அந்த கவுன்சிலர்கள் முடிவு செஞ்சாங்க. அதற்கேத்தாப்பில் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த ஸ்ரீமான் மார்கண்ட முதலியாரின் ஞாபகார்த்தமாக அவர் புதுப்பேட்டையில் வெகு காலமாக வசித்து வந்த அந்த சந்துக்கு பழைய ஜாம்பவந்தலாலா சந்து அப்படின்ற பெயரை எடுத்துட்டு மார்கண்ட முதலியார் தெரு அப்படின்னு பெயர் வச்சாங்க. பழைய மார்கண்டையனை போலவே என்னுடைய கதாநாயகர் ஸ்ரீமான் மார்கண்ட முதலியாரும் 50 வயதுடையவராக சிரஞ்சீவி பட்டம் அடைந்த வரலாறு இதுதான் அப்படின்னு இந்த கதையை கல்கி ஐயா நிறைவு செய்கிறாரு. இந்த நாட்டின் சுதந்திரமானது இப்படி பல அப்பாவி உயிர்களின் இரத்தத்தினால் கூட எழுதப்பட்டதுதான். இப்படி ஒரு அழுத்தமான கதையை கூட தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில் எவ்வளவு எளிமையாக ஐயா அவர்களால் கொடுக்க முடிந்திருக்கிறது. உணர்வு பூர்வமான இந்த நகைச்சுவை படைப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு அழகிய படைப்புடன் சந்திக்கலாம்.